ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நாம் ரவை உப்மா எப்படி பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உப்மா குழந்தைங்களுக்கெலாம் நார்மலாக பிடிக்காது. இந்த மாதிரி பச்சை பட்டாணிலாம் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டாணி உப்மா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் ரவையை கடாயில் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ரவை வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, மைல்டாக வறுப்பட்டால் போதும். வறுத்துட்டு அதை ஒரு செப்பரேட் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸ் தான் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை. இதை ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தில் 1/2 அளவை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா நாம் அதில் 1/2 கப் பச்சை பட்டாணி வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வேக வைக்க தேவையில்லை. இதே இது வரப்பட்டாணி யூஸ் பண்ணிங்கன்னா அதை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக புளிப்பு கவுண்டி எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குறேன். 1/4 எலுமிச்சம்பழத்துக்கும் கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பட்டாணி வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் 1 கப் ரவை யூஸ் பண்ணிங்கன்னா 2 கப் அப்படியே 2 மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணுறப்ப 1 கையில் ரவையை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கிளறி விட்டுட்டே ரவையை ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை சிம்மில் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நம்மளோட ரவை உப்மா ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சுகர் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.